ரசாயன கலப்பு இல்லை. இந்த சிலையை கரைப்பதால் நீர்நிலைகளும் கெட்டுப்போவதில்லை. பழமையான முறையில் வடிவமைக்கப்படும் சிங்கம் புணரி களிமண் கணபதி சிலைகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திக்காக களிமண்ணில் யானை சாணம், பசுஞ்சாணம், தென்னை நார், நெல் பூமி உள்ளிட்டவற்றை கலவையாக கொண்டு விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்காக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் விநாயகர், கஜமுக விநாயகர், வெற்றி விநாயகர், நான்கு கைகள், தும்பிக்கையுடன் கூடிய அழகான நேர்த்தியான விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வருகின்றன. கைகளில் ஒடிந்த தந்தம், மோதகம், பாசாங்குசம், தாமரை மலர், நெற்றியில் அழகான களிமண்ணால் செய்யப்பட்ட அழகான நெற்றி சுட்டி, காதணிகள், கழுத்து அணிகள், மோதகத்தை எடுக்க துடிக்கும் தும்பிக்கை, இடையில் நாகாபரணம், பீடத்தில் கால் வைத்து கம்பீரமாக அமர்ந்த விநாயகர், யானையை வாகனமாக கொண்ட விநாயகர் உள்ளிட்ட உருவங்களுடன் விநாயகர் சிலைகள் கைகளால் மிக நேர்த்தியாக நுணுக்கமாக செய்யப்பட்டு வருகின்றன. நீர்நிலைகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் கண்கவர் வண்ணங்களாலான பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் வண்ண வண்ண ரசாயனங்களால் செய்யப்பட்டு வரும் விநாயகர் சிலைகள் பார்ப்பதற்கு பளிச்சென்று தெரிந்தாலும், மனிதர்களின் தொடர் உழைப்பால் மிக அருமையாக உருவாக்கப்பட்ட களிமண் விநாயகர் சிலைகளை வாங்கி பக்தர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்பதே சிலை வடிவமைப்பாளர்களின் வேண்டுகோளாக உள்ளது. மூன்று நிலையில் உயிரில் பிறக்கும். அந்த மூன்று நிலைகளில் முதல் வடிவம் மண்ணிலை எம்பெருமான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து நீர்நிலைகளில் நாம் கரைக்கின்றோம். முழுவதும் இயற்கையான எந்தவித ரசாயன பொருட்களும் கலக்காமல் அரசாங்க ஒத்துழைப்புடன் நாங்கள் சுத்தமான களிமண்ணில் செய்து கொண்டிருக்கின்றோம். அரசு விழாக்களில் இருக்கக்கூடிய எங்களை போல கைவிளை கலைஞர்களுக்கு தயாரிக்கிற பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பாலிமர் செய்திகளுக்காக சிங்கம் புணரி செய்தியாளர் ரமணா.